ஒரு ஆட் ஷூட் வந்தா இல்லாம நாங்க நடிக்க மாட்டோம் சொன்னதுனால ஏ பிரச்சனை வீசால நேத்து ரூம் எடுத்து தங்கி நானு இப்படி ஒரு மனிதனுக்கு வந்து இப்படி ஒரு ரெண்டு பேர் கிடைக்கிறது ரொம்ப கடினம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்படி ஒரு லுக் கூட்டு போறாப்புல சோ வந்து புகழ் வேற லெவல் ஏ என்ன பிரைட்னஸ் எவ்வளவுதானா இருக்கு இருக்குமா இருக்குமா புகழ் பிரைட்டா இருக்கும் போது இனி ஒரு லைட் எதுக்கு நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் சோ வந்து ரொம்ப ஒயிட் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது மெசேஜ் ஹாய் ஆகாஷ் அண்ணா என்ன ப்ரோ ஒரே ஜோக்ஸா பா ஜோக்கே இல்லப்பா இருந்ததெல்லாம் தீந்துருச்சுப்பா அடுத்த இதுக்கு மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து என்னோட மெமரி கார்டு கேட்டுக்கோ ஓரளவுதான் இங்கிலீஷ் தெரியாது ஓகே ஏதோ வந்தது ஓகே கொடுத்துட்டேன் இப்போ ரெண்டு பேரும் நல்லா நோட் பண்ணீங்க இப்படி வாங்க தமிழில் தேவைப்படும் திடீர்னு ஏன்னா யூடியூப் எப்படி எடுத்து போடுவாங்க தெரியுமா புகழுக்காக பவியும் தர்ஷனும் அடித்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு கலாட்டா இணைந்ததா இருக்குமா பாரு இணைந்ததா இருக்கு புகழ் அண்ணா வேற என்னப்பா ஜூம் வச்சு பார்த்தாலே புகழன்னா வேற லெவல் உனோட ஷர்ட் ஒயிட்டா இருக்கறனால அந்த வேர்டிங் ஷர்ட் மட்டும் தான் ஒயிட் எங்க மன ஹார்ட் டு ஒயிட் தான் இரு இந்த தட கமெண்ட் மட்டும் வச்சிருக்கேன் ஏ ஆமாப்பா இரு கமெண்ட் இங்க வச்சு கமெண்ட் கமெண்ட் ஏனா ஃபுல்லா ஒயிட் தெரியும் ஆமா தாய்வா பவித்ராவ கரெக்ட் பண்ணிட்டியா இல்ல bro நான் ப்ரோபஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த ரோஸ் எங்க புகழ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஆமா புரியல எனக்கு பயங்கர ரொமான்டிக்கா ப்ரப்போஸ் பண்ணும் நிறைய பூச்செடி எல்லாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணும் அது வந்து யூடியூப்ல ட்ரெண்டிங்கா வரணும்னு சொல்லிட்டு வீடியோகிராஃபர் எல்லாம் எனக்காக ப்ரப்போஸ் பண்றதுக்கு என் செல்லக்குட்டியும் நான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்னோட செல்லக்குட்டியும் இப்படி மூணு பேரும் நாங்க இருக்கிறது நினைக்கிறப்ப காட் இஸ் கிரேட் புகழன்னா எப்ப மேரேஜ் ஃபேமிலி ட்ரிப்பா ப்ரோன் கேட்டு இருக்காங்க உங்களுக்கு தர்ஷா வேணுமா இல்ல பவித்ரா வேணுமா இல்ல இரு அங்க போட்டதுக்கு பவித்ரா வேணுமா சொல்லுங்க
என்னது தர்ஷா வேணுமா பைத்ரா வேணுமான்னு கேட்டிருக்காங்க 50 50 இல்லனா ஃபோன் கால் எடுத்துக்கறேன் ஃபோன் எ ஃப்ரெண்ட் இதுங்கள்ட்ட காமெடி எடுத்து அடிச்சு என்ன செருப்பு எடுத்து அடிங்க எனக்கு புரியவே ஒரு காமெடி எடுத்து அடிச்சு அதை இதுட்டு சொல்லி தர்ஷா அது என்ன காமெடினு கேட்டு அந்த காமெடியை செதைச்சு இந்த ஏசி உள்ள அழுத்தி நீ காமெடி பண்றேன்னா முன்னாடியே சொல்லணும் நான் காமெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உஷாரா சிரிச்சிருவேன் பாத்தீங்களா மக்களே எனக்கு எப்படி பாத்தீங்களா உயிரை கொடுத்து போராடி இதுக்கு ஒரு காமெடி சொல்லி என்னடா பேர் மாறிச்சு மூணு பேருமே ஒண்ணுதான் எங்க போய் வந்தாப்ல பவித்ரா அக்கா லவ் யூ லவ் யூ நீங்க தர்ஷு லவ் யூ சொல்லும் போது அக்கா தானே தம்பி தானே ஒருவேளை மாலா காய் லவ் சொல்லிருப்பான் அண்ணா பாவம் என் மேல போய் சேர் அடிக்க போறாங்க தெரியல என்ன வா சேர் அடிக்க போறேன் எங்க அண்ணன் உங்க சிஸ்டர் எங்க அண்ணன் உங்க என்னது ஏய் சக்தி அலையில வந்திருக்கான் சக்தி அது சக்திக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுங்க காட்டு நம்ம நன்றி நன்றி மக்கள் ஏய் நம்ம சக்தியா நம்ம சக்தி நம்ம சக்தி இல்ல நம்ம இது இருக்குல வடபண்ணி கோயில் இருக்குல அல்ல அங்கலாம் சாமி கும்பிட போவோம் தம்பி எஸ்சி இரு நான் அவ்வளவு கேவலமா படிக்க தெரியவே சக்தின்ற வேர்டு மனசு சக்தின்ற வேர்டு தான் படிச்சிருமா நான் அஞ்சு எழுத்துல படிச்சிருவேன் நீங்க மனசாட்சி இல்லாம எனக்கு சக்தி கூட ஸ்பெல்லிங் சொல்றீங்களே உங்களுக்கு ஒரு சக்தியா நான் இருக்குன்னு நினைக்கிறேன் புகழ் வணக்கம் வணக்கம் செல்லம் ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்கீங்க புரியல டார்லிங் தனியா பேசு இப்ப வீட்டுல எப்படின்னா பண்ற மூணு நாளா பைத்தியமா தனியா தானே பேசிட்டு இருக்க பேசு நீ வீட்டுக்கு கிளம்பி வா வீட்டுக்கு வா ஐயோ நான் கட் பண்ண தப்பா இடம் அப்படியே வச்சுட்டு போறேன் சரி வாங்க போலாம் வாங்க ஏ கிளாஸ் போட்டுக்கோ என் கூட வரணும்னா கிளாஸ் போடணும் சரிங்களா கிளாஸ் போட்டு கூட வரணும்னா நீங்க கிளாஸ் போடுறீங்க ஏன்னா எங்க யார பாக்குறீங்க எங்களுக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக புத்திசாலியா இருக்கியா செல்லம் நாங்க ஏன் போடணும் நான் என்ன சொல்றேன் டைரக்டர் நம்ம